அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கறி மசாலா பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத, வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பொடி நம்ம செஞ்சுக்கலாம். கறி மசாலா பொடி நான் செஞ்சுட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம டப்பாவில் போட்டு கூட இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து பேப்பரில் கிளறி விட்டுட்டு போட்டிருப்பேன். இந்த மாதிரி டப்பாவில் கூட கிளறி விட்டுக்கலாம். அதுக்காக தான் இதை காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்படி இதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் மல்லி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. 150 கிராம் வரமல்லி எடுத்தோம் அப்படின்னா 100 கிராம் காஷ்மீரி மிளகாய் எடுக்கணும். 100 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் சீரகம், 50 கிராம் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்கிறோம்ல அந்த சோம்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து பெரிய பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 10 எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா 10 to 12 எடுத்துக்கலாங்க. கிராம்பு வந்து நம்ம வந்து 20 to 25 எடுத்துக்கலாம். கிராம்பு பெரிய கிராம்புகளாக இருந்துச்சுன்னா 20 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 25 எடுத்துக்கோங்க. பட்டை வந்து பெரிய பட்டை, ஒரு பட்டை எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். விரலி மஞ்சள் அங்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்தால் போதும், அது குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் 2 எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கல்பாசி ஒரு 10 கிராம் இருந்தால் போதுங்க, அதுக்கு மேலே வேணாம். நம்ம வந்து ஒரு சும்மா கையில் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அந்தளவு. இது அன்னாசிப்பூ ஒரு 5 எடுத்திருக்கேன் நான். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து எல்லாம் வறுக்கக்கூடாது, தனித்தனியாக வறுத்துக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம மஞ்சளை வந்து இடித்து வச்சுக்கலாம். அப்படியே கூட நம்ம அடுப்பில் வறுத்து கூட எடுத்துக்கலாம், ஆனால் ஈரப்பதம் போகணும், அதுக்காக தான் நான் இடித்து வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மல்லியை போட்டு வறுத்துக்கிறேன். அடுப்பு அனல கம்மியாக வச்சுக்கணும், அதாவது மீடியமில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம். வேகமாக செய்வோம் அப்படின்னா நம்ம மீடியமில் வச்சுக்கிட்டே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செய்கிறவங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செய்ய வேண்டியது தான். பாருங்கள் கருகாமல் பார்த்துக்கணும், எந்த பொருளும் வறுக்கிறப்ப கருகக்கூடாது. கருகாமல் லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துடணும். கொஞ்சம் கூட கருகாமல் எடுக்கணும், அப்போ தான் கருகிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும், வேஸ்ட்டாக போயிடும், எல்லாமே வந்து அரைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். பெரியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கும், என்னோட பெரியவங்களும் இருப்பாங்க, சின்னவங்களும் இருப்பாங்க. பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ஒன்று கூட கருகலை பாருங்கள், எடுத்துகிட்டு நம்ம தனியாக பிளேட்டில் ஆற வச்சுக்கணும். அடுத்தது ஒவ்வொன்றா போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன், 50 கிராம் சீரகம். நம்ம மல்லி வந்து 150 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா 1/3 பங்கு தான் இந்த சீரகம், சோம்பு, மிளகு எடுக்கணும். மிளகாய் மட்டும் 2 பங்கு, அதாவது 150 கிராம்னா 100 கிராம், இதெல்லாம் 50 கிராம். மற்றதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கணும், அதாவது ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். கலர் மாறணும் அப்படின்னு இல்லை, கலர் லைட்டாக கலர் மாறணும், அதுக்காக ஃபுல்லாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா கருகிடும். அதே மாதிரி சோம்பும் அதே மாதிரி தான். சோம்பு வந்து ரொம்ப சீரகத்தோடு கம்மியாக தான் வறுக்கணும், அதை லைட்டாக கலர் மாறுற ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள் அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இதில் கல்பாசி மட்டும் அது மட்டும்தான் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதோட நம்ம வந்து கருப்பு ஏலக்காய், மிளகும் அதே மாதிரி தாங்க. மிளகு வறுக்கிறப்போ அதில் ஒரு மிளகு வெடிக்கும் பாருங்கள், வெடிக்கிற ஸ்டேஜில் டக்குன்னு எடுத்துடணும். நம்ம பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லை எடுத்து மாற்றிக்கலாம். எடுத்து அதோட சேர்த்து போட்டு, இப்போ பட்டையை வந்து ஒரு பட்டை பெரிய பட்டையை ரெண்டாக உடச்சி காட்டினேன் உங்களுக்கு, அதை குட்டி குட்டியாக நான் உடச்சிக்கிறேன். அதோடய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த ஸ்டாரு இதெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். அதோட கல்பாசியையும் சேர்த்துக்கலாம். கல்பாசி லாஸ்ட்டாக போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குதுங்க, செரிமானத்தன்மையை அதிகப்படுத்துது அது நம்மளுக்கு, அதுக்காக தான் அதை சேர்க்குறாங்க. இப்போ மஞ்சளை போட்டோடனே டக்குனு எடுத்துருங்க. நீங்கள் பெருசு பெருசாக இல்லை முழுசாக கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதோடய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் தான், கருக விடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று ஆற வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மிளகாய், இது காஷ்மீரி மிளகாய் அப்படின்றனால நம்ம 100 கிராம் எடுத்துருக்கோம். காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் கொடுக்கும் அதுக்காக. இதே நீங்கள் வரமிளகாய் எடுத்தீங்க, கலருக்கு வேணாம் அப்படின்னு நினச்சி வரமிளகாய் எடுத்தீங்கன்னா 50 கிராம் எடுத்தீங்கன்னா கூட போதுங்க.
அதாவது மல்லி இது மல்லியில் மூணு பங்கு அப்படின்ட்டு. இது அப்போ மிளகாய் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும், அதுக்காக அதை கருகாமல் பார்த்துக்கோங்க. போட்டோடனே அதை ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் போட்டு நல்லா ரெண்டு நாள் வெயிலில் போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு லைட்டாக கலர் மாறிடுச்சு, அதாவது கருப்படிக்கிற மாதிரி இருப்பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாமே கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன், கடையில் கொடுத்து அரைக்கலங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் வீட்டில், கடையில் கொடுத்தாக்கா அவங்க வந்து அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வாசம் அடிக்கும் அந்த ஸ்மெல் வந்து எல்லாத்துலேயும் பரவும் அப்படின்ட்டாங்க. மற்ற பொருள் அரைக்க வந்தாங்கன்னா அப்படின்ட்டு வேணான்னு அரைக்க முடியாதுன்றாங்க. அதனால் நான் வந்து வீட்டிலேயே நான் மிக்சிலே அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் இது வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு அவ்வளோதான், அதனால் அரைக்கலைன்னு கூட நினைக்கலாம் நம்ம. இப்போ நம்ம மிக்சியில் இந்த மாதிரிலாம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு அரைக்கக்கூடாது, மிக்சி வந்து வீணாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் ஆற விட்டு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம், ஒரு பேப்பர் விரித்து சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுக்கிறப்போ நம்ம வந்து நெடி அடிக்கும், நெடி நம்மளை வந்து தும்மல் நிருமல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கார்ஃப் ஏதாவது கட்டிக்கலாம், கர்ச்சிஃபாவது கட்டிக்க வேண்டியதுதான். மூக்கில் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சளிச்சு எடுத்தாச்சு, மீதி வந்து இவ்வளோ பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்சனால குற குறன்னு இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மறுபடியும் போட்டு மெலிசாக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குற குறன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சளிச்சு எடுத்தனால அந்த சளிக்கிறதுக்காக இந்த சல்லடையை நான் இந்த மசாலா பொருள்கள்லாம் சளிக்கிறதுக்காகவே நான் வச்சுருக்கேன், சின்னதாக வச்சுருக்கேன். மாவெல்லாம் சளிக்கிறதுக்கு பெரிய இது வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதையும் அரைச்சி கொண்டாந்து நான் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம், ஏன்னா தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சனால ஒன்றா கலந்து இருக்காது. அதனால் நம்ம பேப்பர்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு, ஆக நீங்கள் பாத்திரத்தில் வச்சு கூட கலந்துக்கலாம், இல்லை ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் வந்து அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட வச்சு கலந்துக்கலாம். நான் வந்து பேப்பரில் வச்சு கலந்துக்கிட்டேன், இப்போ வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டில்லையோ பாக்ஸ்லையோ போட்டால் நல்லா டைட்டோம். இது வந்து ஒரு மாதத்துக்கு வருங்க, இந்த மசாலா பொடி வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வரும், ஒரு மாதத்துக்கு மேலே எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும். இந்த அளவு கரெக்டான அளவு நான் இப்போ சொன்ன அளவு, நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு, வாசம் செம்மையாக இருக்குங்க. கல்பாசியை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். கல்பாசி வந்து வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு கொடுக்குதுங்க. இது செரிமானத்தை தூண்டி விடுறனால நம்மளுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளுக்கு உதவி பண்ணுது. மலச்சிக்கல், வாந்தி, வாயு தொல்லை, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வயிற்றுப்போக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மருந்தாக இருக்குது இந்த கல்பாசி. இந்த கல்பாசியை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு நான் தனியாக கல்பாசிக்குன்னே தனியாக வீடியோ போடணும், அப்படி போட்டால் கூட பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வாசத்தை மோந்து செம்மையாக இருக்குது. இதில் வந்து கருப்பு ஏலக்காய் கூட சேர்ப்பாங்க, நம்மளுக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை கருப்பு ஏலக்காயெலாம் சேர்க்குறது, அதாவது ஒன்று ரெண்டு அவ்வளோதான் சேர்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை நன்றி.